organic A2 milk. Looks fake. Hello friends, welcome back to my channel. Alara Breaking. I am Costco Shopping Haul. Costco maina pona pathina enakku glasses order pandrathukaga dhaan poirundhen. Ena na vandu inge eppovume doctor kitte vaangiduven. Avanga ulliye or shop irukku avanga kitte vaangiduven. Enakku insurance poga na vandu $150 mail kondu kattuven. Indha vaati pathina friends ella sonnanga neenga Costco la vaangina romba na cheap ah irukum naanga adala try pannalam solla Costco poirundhom. அங்க வந்து கிளாसेस வந்து நான் செலக்ட் பண்ண கிளாஸ் சார்ஜ் பண்ணது வந்து $150 ஆச்சு. இன்சூரன்ஸ் வந்து $100 கவர் பண்ணிட்டாங்க. நான் $50 தான் பே பண்ணேன். ரொம்ப சீப்பா தான் இருந்தது காஸ்கோல கிளாஸ். அதுக்கு அப்புறம் என்ன நான் காஸ்கோ வந்து போனதே வந்து பாத்தீங்கனா வீட்ல இருந்து கிளம்பும்போதே மணி 4 நான் போய் சேரும்போது மணி 5 ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் கிளாसेस வாங்குறதுக்காக போனா அங்க ஒரு 1/2 hour ஆகிட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் வந்து நான் போய் 1/2 hour என்னெல்லாம் மெயினாக என்னென்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். மெயினாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எனக்கு A2 milk கிடச்சிது காஸ்கோவில். இது ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருந்தது. டக்குன்னு நான் வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட பார்க்கல, என்னோட ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா பால் லாஸ்ட் டைம் முதல் வாட்டி போகும்போது இது இதுக்காக தான் போயிருந்தேன். தேடணும் கிடைக்கல, இல்லை அப்போ கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்க. இந்த வாட்டி நான் அதெல்லாம் பால் அங்கே வாங்குறதே கிடையாது, வந்துடுவேன் நான். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருந்தது. டக்குன்னு கிடையாது, ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்து A2 இருக்குன்னாரு. ஆனால் ஹோல் மில்க்காக எனக்கு கிடச்சிது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இந்த செரி வாங்கிட்டு வந்தேன். செரி வந்து நான் 2 பாக்ஸ் வாங்கினேன். ஒரு பாக்ஸ் வந்து $3 இது. அதனால் நான் 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது சீசன் இது, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும்னு நினச்சா கூட கிடைக்காது. கூல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலரெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் நான். ஒரு வாட்டி வாங்கினேன்னா அடுத்த ஒரு 2 மாதம் வாங்க மாட்டேன், அதுக்கப்புறம் திருப்பியும் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் இது வந்து புதுசாக வாங்கியிருக்கேன், போபா வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி 2 ஃப்ளேவர்ஸ் இது. 2 ஃப்ளேவர்ஸ்லேயே வந்து 4 8 பேக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி ட்ராகன் ஃப்ரூட்டு, இன்னொன்று வந்து மேங்கோ ஃபேஷன் ஃப்ரூட். இது இது ஏன்னா வெளியே போனோம்னா இப்போ இதுதான் வாங்கி சாப்பிட்றாங்க பசங்க. வீக் யோகட்டு இந்த வாட்டி நான் 1 பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து நிறைய இருக்கு யோகட்டு, அதனால இது ஒன்று தான் வாங்கினேன் இந்த வாட்டி நான். அதுக்கப்புறம் இது வந்து கோக்னட் சாக்லேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க, முதல்ல காரில் வந்து உக்காந்தோடனே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு இதுவும் வாங்கியிருந்தேன் முதல் வாட்டி, ரொம்ப நல்லா இருக்கு, அதனால இது நான் வாங்கினேன். சாக்லேட்டில் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வேறு எதுவும் வாங்கலை. அது கோக்னட் வாட்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், அதுதான் முதல் வாட்டி நான் வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ண பிறகு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாட்டியும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். பிரெட் ஸ்ப்ரெட்டு, ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி, இன்னொன்று வந்து மேங்கோ. இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் நான். காஸ்கோவில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற பூண்டு மாதிரியே இருக்குது. இப்போ பட்டேலெல்லாம் வாங்கினோம்னா அது வந்து நல்லா நம்பிக்கை தெரிய வந்து வந்து ஹைப்ரிட் பூண்டுன்ற மாதிரி தெரியும் நம்மளுக்கு குறிக்கும் போது. ஏன்னா அது மாதிரி பூண்டு நம்ம இந்தியாவில் கிடைக்காது, இது இந்தியாவில் கிடைக்கிற பூண்டு மாதிரியே இருக்குது. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி வாங்குறேன் நான். இது வந்து கோல்டன் மில்லான இது. இது ரொம்ப நல்லாயிருக்கும், காஸ்கோவில் தான் கிடைக்கும், இது வேறு எங்கேயும் கிடைக்காது. இது ஏன்னா நான் வந்து நியூயார்க்கில் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம். லாஸ்ட் டைமே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த வாட்டியும் வந்து நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா $5.99 இது. ஆல்மண்ட் பட்டர் வாங்கியிருக்கோம். ரெட்டுக்கு செலரி ஸ்டிக்கு எல்லாமே இது வந்து டிப் பண்ணி சாப்பிடுவாங்க, அதால் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கு காஸ்கோவில், அதால் நான் வந்து இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா 2 டேட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு 2 டேட்ஸ் 1 மாதம் வருது. ஆல்மண்ட் பீகன் கிளஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து புதுசு, இது நான் வாங்கினது. இதில் வந்து எல்லாமே இருக்குது, பீகன் இருக்குது, ஆல்மண்ட் இருக்குது, ஃப்ளாக்ஸீடு இருக்குது, சன்ஃப்ளவர் சீடு இருக்குது.
வாக்கிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா மிட் ஸ்நாக்ஸ் கூட நம்ம சாப்பிட்லாம் இது. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும், அதெல்லாம் ரெண்டு காட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் தக்காளி. ஏன்னா இது ஒரு தக்காளி வந்து ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா $7, நான் $2 $14. ஏன்னா இந்த தக்காளி எப்படியும் இங்கே வாங்கினாலும் அதே ரேட்டு தான் எனக்கு ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டஃபில் வந்து மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நான் செட்டஃபில் தான் யூஸ் பண்ணுறது. ஃபேஸ் வாஷும் வந்து செட்டஃபில் தான் யூஸ் பண்ணுறது. செட்டஃபில் வந்து ரெண்டு ஃபேஸ் வாஷ் இருக்குது, அதில் வந்து ஒன்று தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க. நான் யூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஃப்ளேவர் வந்து அவங்கக்கிட்ட இல்லை, அது வந்து பிஜிஎஸில் தான் இருக்குது. சரி, அதுதான், அது மட்டும் நான் போய் பிஜிஎஸில் வாங்கிடுவேன். அப்புறம் டவ் சோப்பு நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுறது. நான் வந்து சென்சிட்டிவ் தான் யூஸ் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் ஒரு 10-13 வருஷமாக அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். போன வாட்டி நான் வந்து பீச்சஸில் வாங்கியிருந்தேன், நல்லா இருக்குன்னாங்க பசங்க, ஸ்மெல் நல்லா இருக்குன்னாங்க. சரி, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டிருந்தாங்க இதே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, அதனால் இது வாங்கினேன் நான். ஹேண்ட் வாஷ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு விப் க்ரீம் வாங்கினாங்க. ஆனால் இது வந்து நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இந்த வாட்டர்மெலான்னா. போன வாட்டியும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல் ஒன்று வாங்கினேன், டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் ஒன்று வாங்கினேன், அவ்வளோதான் காஸ்கோவில் இந்த வாட்டி. ஏன்னா நான் வந்து அந்த சைடு போகவே இல்லை, இந்த ஒரு சைடு தான் எனக்கு கண்ணாடி முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட என்னோடய மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு நான் போய் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த 30 minutes இவ்வளோ தான் வாங்கினேன். ஏன்னா அந்த சைடு ஆயில் வந்து போகவே இல்லை நான். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வாங்கினோன்னே 2-3 லிஸ்ட்டை வச்சுருந்தேன், லிஸ்ட்டில் வந்து எழுதி வச்சுருந்தேன். ஆனால் அது நான் அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் போனேன் க்ளோஸ்டுன்னாங்க. சரி, நான் வந்து பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம் நாங்கள். அடுத்த வாட்டி எப்படியும் கண்ணாடி ரெடி ஆயிடுச்சுன்னா கால் பண்ணுறேன்னாங்க, அப்போ வேணால் போய் பார்க்கலான் இருக்கேன் நான். இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஐக்கியா வேறு போனோம் நாங்கள். ஏன்னா 6 o'clock இங்கே வேலை முடிஞ்சிருது, 6:30 நாங்கள் வெளியே வந்துட்டு சரி ஐக்கியாவில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி தான் போனோம். ஆனால் அங்கே போனோன்னே ஸ்பெஷல் ஐக்கியா போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வாங்காமலாம் வரவே முடியாது. காஃபி டீ அதுக்கப்புறம் எது பண்ணாலும் மோஸ்ட்லி வந்து காஃபி டீக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் பாயசமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் பண்ணுறது நான், ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வராது. இப்போ காஃபி டீ குடிச்சிட்ருக்கோன்னா ஒரு 2 sips எடுத்தோன்னே எனக்கு அந்த பால் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும், இங்கே இருக்க பால். அதாலே நான் வந்து காஃபி டீ குடிக்கிறது கிடையாது. இந்த பால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் வாங்கிட்டு வந்தேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எப்போல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் வந்து ஒரு பேக்கு நான் வாங்கிட்டு வந்துடுறது. ஃபிஷ் வாங்கலை இந்த வாட்டி, சால்மன் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு அர்ஜென்டின் இது, ப்ராடக்ட் ஆஃப் அர்ஜென்டினா தான். இது ரொம்ப நல்லாயிருக்கு, அதால் நான் வந்து இது எப்போல்லாம் போகிறனோ வாங்கிட்டு வந்துடுது. இதில் இல்லை பார்த்தீங்கன்னா $21.49 இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.